அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன கோரிக்கை? ஆல்ரெடி நம்ம ரேஷன் கடை ஊழியர்கள் 21 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. மீண்டும் வந்து அந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. கூடிய விரைவில் வந்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிக்கு பிறகு அது வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த நிலையில் அவங்களுடைய வலுவான கோரிக்கைகளை முன்வைத்து மீண்டும் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கையில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 21 அம்ச கோரிக்கையில் முக்கியமானது கடும் பணிச்சுமை அதிகமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ரேஷன் கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்துட்டு மீண்டும் வேறொரு ரேஷன் கடைக்கு போயிட்டு ஒரு கடை அப்படியே வந்து ஒரு கடையிலையும் செகண்ட் அப்படியே இன்னொரு கடையிலும் போயிட்டு இவங்களே வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரே நபர்கள் 2 முதல் 3 ரேஷன் கடைகளை பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படின்ட்டு இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதனால் ஆள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடை பணியாளர்களை உடனடியாக நியமிக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய கோரிக்கை. மற்றபடிக்கு இந்த சம்பள உயர்வு இது போல் மற்ற கோரிக்கைகளும் இருக்குது. இதில் நம்ம தேர்வர்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, 5 மாவட்டத்துக்கு வந்து ரேஷன் கடை ரிசல்ட் வந்து வெளியானது. அதன் பிறகு மற்ற மாவட்டத்துக்கு ரேஷன் கடை ரிசல்ட்டுகள் வெளி வரலை. ஸோ எப்பொழுது ரேஷன் கடை ரிசல்ட் வரும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி இது. ஸோ மீண்டும் வந்து போராட்டத்தில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுகள் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி அலுவலகத்திற்கு கால் பண்ணி கேட்கும்போதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும், ரிசல்ட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அதற்குண்டான அனுமதி வந்தால் சரி ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இந்த தகவலை தான் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் நாம் வந்து எதிர்பார்க்கலாம், இந்த ஜூலை மாத இறுதிக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து மிக முக்கியமான செய்தி. இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய போராட்டத்தின் ஒரு கோரிக்கையும் இதுதான், என்னது, இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களை நிரப்பணும், எங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் ரிசல்ட் வந்து தள்ளி போட்டுருவாங்க, ரிசல்ட் போடாமல் விட்டுருவாங்களா அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது, நிறைய மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியாகாமல் இருக்கிறதுனால. ஸோ அதனால் கூடிய விரைவில் ரிசல்ட் வந்துடும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்த மொபைல் நம்பர் மற்றும் அந்த அட்ரஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து கால் பண்ணி கேட்குறதா, ரேஷன் கடைகளிலிருந்து கால் வந்து கால் பண்ணுறாங்களாம், ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முழிச்சிருக்கீங்க, என்னென்ன 10th எவ்வளோ மார்க்கு, அது போல் விசாரிக்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு. நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடியை செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது அந்த ஃபோன் மூலமாகவும் ஏதாவது தகவல் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. கூடிய விரைவில் அஃபிஷியலாக தான் அப்லோட் பண்ணுவோன்ற மாதிரி தகவல் தான் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். புதிய தகவல் மற்றும் புதிய செய்திகளோடு அடுத்து